இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக லெமன், ஜிஞ்சர், கார்லிக், ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சாலட்ஸாக எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து கோல்டு ஃப்ளூ எல்லாம் இருக்குது அப்படின்னா விட்டமின் சி ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் சொல்லும்போது ஆம்லா இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் விட்டமின் சி. நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆம்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே கடிச்சு சாப்பிட்லாம். அண்ட் டெய்லி உங்களால் டெய்லி என்னடா டெய்லி ஆம்லாவை எப்படி இப்படி சாப்பிட்றது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை வேரியஸ் ஃபார்ம்ஸில் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். பட் அதுக்காக நீங்கள் வந்து எண்ணெய் நிறையா ஊற்றி கடுகெல்லாம் தாளித்து ஊருக்கா ஃபார்மில் சாப்பிடுங்க டெய்லியெலாம் சொல்லலை, அந்த மாதிரி எஃபெக்ட் இருக்காது அதுக்கு. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்வீட் ஆம்லா கேண்டி உங்கள் சில்ட்ரனுக்கு இருந்தால் கொடுக்கலாம். அண்ட் நீங்கள் சம்டைம்ஸ் சாப்பிட்லாம். அண்ட் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் இதுக்கு வந்து 1 kg ஆஃப் ஆம்லா பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்துக்கோங்க. அண்ட் 1/2 லிட்டர் தண்ணி நல்லா கொதிக்க வச்சு அதில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ் வேக விடுங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா இப்படி கட் பண்ணிங்கன்னா கட் பண்ண ஈஸியாக கட் பண்ணவர் கையிலே பிச்சு எடுக்கலாம். அதை நல்லா ஸ்லிப் பண்ணி கொட்டையெல்லாம் எடுத்துடுங்க. அதுக்குள்ளே இந்த தண்ணியை வந்து நான் வந்து ஜூஸாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஒரு 1/2 லிட்டர் ஆஃப் வாட்டரில் வந்து ஒரு 200 கிராம்ஸ் சுகர் ஆட் பண்ணி கொதிக்க விட்டு ஒரு அந்த ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சியில் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க சிரப்பை. அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் வந்து அந்த சிரப்பில் சுகர் சிரப்பில் வந்து புளிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமேலு நீங்கள் இது ஆறின வாட்டி அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பாட்டில் பண்ணி வச்சுட்டு ஜூஸ் நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கலாம். இப்போ அந்த நெல்லிக்காயெலாம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல கொட்டை எடுத்து, அதில் வந்து 1 kg ஆஃப் நெல்லிக்காய்க்கு வந்து நான் வந்து 800 கிராம் சுகர் ஆட் பண்ணியிருந்தேன். போட்டு 48 hours ஒரு 2 நாள் வந்து அப்படியே தனியாக மூடி டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து வச்சுடுங்க. இது மாதிரி தண்ணி ஃபார்மில் இருக்கும், அதை நம்ம வடிகட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து இனிப்பு இன்னும் வேணும்னு நினச்சிங்கன்னா ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 kg நெல்லிக்காய் எடுத்திங்கன்னா 1 kg ஆஃப் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆனவாட்டி நீங்கள் அதை ஃபில்டர் அதை தண்ணியும் வந்து இந்த நம்ம ஜூஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதை தூக்கி போட வேண்டாம். அண்டு இப்போ நீங்கள் வந்து இந்த நெல்லிக்காயை வந்து ஒரு 4-5 hours வந்து வெயிலில் காய வச்சுடுங்க. வச்சுட்டு அண்ட் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு இப்படி ஒட்டக்கூடாது. நெல்லிக்காய் இப்படி தொட்டு பார்த்திங்கன்னா ஒட்டக்கூடாது. பவுடர் சுகர் வந்து அது மேலே தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.